திருப்பாவை பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்படும் பறை தரும் புண்ணிய நாள் பண்டுடொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்த்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 10 விளக்க உரை. முற்பிறவியில் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகின்றது. சோம்பல் திலகமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. தொடர்ந்து கிரகண தகவல். விகாரி ஆண்டு மார்கழி மாதம் 10 டிசம்பர் 26 வியாழக்கிழமை அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது சூரிய கிரகணம். இந்திய நேரப்படி காலை 8:09 முதல் 11:19 மணி வரை சூரிய கிரகணம் நீடிக்கின்றது. இந்நாளில் நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என அறிவித்துள்ளனர். இதை வெறும் கண்களால் பார்த்தால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடிகளின் மூலம் பார்க்கலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு நேர்கோட்டில் வரும்போது சூரியன் மறைக்கப்படும், அதாவது நிலவின் நிழல் பூமியின் மீது விழும். இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே சூரியனை நிலவு முழுமையாக மறைத்தால் அது முழு சூரிய கிரகணம் என்று கூறப்படுகிறது. சூரியனின் மையப்பகுதியை மட்டும் நிலவு மறைத்து விளிம்பில் வளையம் போல ஒளி தெரிகிற போது அது வளைய சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. இது ஓர் அபூர்வ நிகழ்வு ஆகும். இந்த வளைய சூரிய கிரகணம்தான் வரும் 26 திகதி நிகழ உள்ளது. எனவே சூரிய கிரகணம் தோன்றுவதற்கு முன்பாகவே வீட்டில் சமைத்து வைத்த உணவு தண்ணீர் போன்றவைகளில் தர்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும். அப்போதுதான் கிரகணத்தினால் ஏற்பட்ட கதிர்வீச்சுகள் தோஷங்கள் நீங்கும். மேலும் கிரகண நேரத்தில் இறை வழிபாடு செய்து இறைவனை நினைத்து ஜபம் செய்வதால் பலன்கள் பல மடங்காக உயரும். ஆமாம், இந்நேரத்தில் இறைவனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னால் 1000 மடங்கு பலன் அதிகரிக்கும். இந்நாளில் சொல்ல வேண்டிய எளிய மந்திரங்கள் ஓம் சிவாய நமஹ, ஓம் கணபதியே நமஹ, ஓம் சரவணபவ என நமக்கு எந்த மந்திரங்கள் தெரியுமோ, எந்த சுவாமியை பிடிக்குமோ அவருக்குரிய மந்திரங்களை சொல்லலாம். அம்மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வருவது நல்லது. இவற்றை ஜபித்து வர பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும். அதோடு இதனால் உங்களுக்கு இருக்க வேண்டிய தோஷங்கள் நீங்கும். இந்த சூரிய கிரகணம் தோன்றுவதால் சில நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷங்கள் ஏற்படுகின்றன. தனுசு ராசியில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட மூல நட்சத்திரத்தில் ஏற்படுவதால் அதற்கு முன்னதாக உள்ள கேட்டை பின்னதாக பூராடும் கேதுவின் ஆதிக்கம் கொண்ட அஸ்வினி மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கிரகண காலத்தில் யோகா தியானம் செய்தால் நன்மை உண்டாகும், மனம் ஒருநிலைப்படும், நிம்மதி ஏற்படும். கிரகணம் முடிந்தவுடன் தலைக்கு குளிக்க வேண்டும், இதனால் தோஷங்கள் நீங்கும். பின் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வர வேண்டும். கவனம், இந்நாளில் முடிந்த அளவிற்கு நீர் உணவு அருந்துவதை தவிர்த்து கிரகண நேரத்தில் வெளியே செல்வதையும் தவிர்க்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று விகாரி வருடம் மார்கழி மாதம் 10 ஆங்கிலம் 26 டிசம்பர் 2019
வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, இன்று அமாவாசை திதி, காலை 11:21 வரை பின் பிரதமை திதி, இன்று மூலம் நட்சத்திரம், மாலை 5:47 வரை பின் பூராடம் நட்சத்திரம், இன்று சித்த யோகம், சூரிய உதயம் காலை 6:27, இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் பைலம். இன்றைய சிறப்பு, இன்று சூரிய கிரகணம். அரேபிய நாடு, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா போன்ற நாடுகள் சூரிய கிரகண தாக்கத்தில் உள்ள இடங்களாகும். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள், இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள். பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமே. இஷ்ட தெய்வ அருளால் குடும்ப விவகாரம் சுமூகமான தீர்வுக்கு வரும். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது. வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று வேலையிடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று நடக்கும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதால் இன்று சாந்தத்துடன் காணப்படுவீர்கள். அமைதியாக இருந்தாலும் இன்று உங்கள் காரியங்களில் சாமர்த்தியம் தென்படும். நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக கடக ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளே. இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு ஓய்வான நாளாக அமைய உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பளு குறைவாகவே இருக்கும். குறைவான வேலை, நல்ல தூக்கம், நல்ல உணவு என இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. அவர்களுக்கு உதவ சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் கூடும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை. இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வேலையை பலமுறை செய்வதற்கான வாய்ப்பும் வரலாம். கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள், திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மனக்கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். உங்களின் அழுத்தமான கருத்துக்களுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படலாம். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும். வேலையிடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும்.
தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். 12வதாக மீன ராசிக்காரர்கள், நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும். சரி வியூவர்ஸ், முயற்சி செய்பவர்களை தட்டி கொடுப்பவரை விட தடுக்கி விழ வைப்பவர்களே அதிகம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்கள் முயற்சியையோ தேடல்களையோ விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் விரல் நுனியில் வந்து சேர ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். யாராக இருந்தாலும் இந்த காணொளியை ஒரு முறை கேளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனான காணொளியாக அமையும். மீண்டும் ஒரு ஆன்மீக தொடர்பான பயனான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறோம். நான் ராஜ். நேற்றைய காணொளியில மூன்று மந்திரம், நம்முடைய தலையெழுத்த மாற்றக்கூடிய மூன்று சிறப்பான வார்த்தை கொண்ட மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம்.